ஒரு அழகான ஊரில் ஒரு குட்டி அரண்மனை, அதில் ராஜா ராணி வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த ரெண்டு பேருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பேர் லிசான்னு பேர் வச்சாங்க ரெண்டு பேர் சேர்ந்து. அந்த குழந்தை பிறந்த சந்தோஷத்தில் ராஜா ஊரையே இன்வைட் பண்ணாங்க. ஊருக்கெல்லாம் சாப்பாடு போட்டு நல்லா ஃபங்க்ஷன் வச்சாங்க. ஏழு தேவதைங்களையும் இன்வைட் பண்ணாங்க. அதில் எட்டாவது தேவதை கெட்ட தேவதையும் கூப்பிட மறந்துட்டாங்க. ராஜா தான் சோகத்தில் இருந்தாங்க, மறந்துட்டோமேனு. அப்புறம் அந்த ஏழு தேவதைங்களும் சேர்ந்து அந்த குழந்தைக்கு வரத்தை கொடுத்தாங்க. நீ நல்லா படிக்கணும், நல்லா வளரணும், உனக்கு எந்த நோயும் வரக்கூடாது, நல்ல பொண்ணாக இருக்கணும். நீ எல்லா வரத்தையும் தந்தாங்க அந்த தேவதைங்க. எல்லா வரத்தையும் தந்துட்டு இருக்கும்போது திடீர்னு வானம்லாம் மேகம்லாம் சூழ்ந்து ஒரு கருப்பு கலர் புகை வந்தது. எல்லோரும் பார்த்து பயந்துட்டாங்க. பார்த்தா அந்த எட்டாவது கெட்ட தேவதை எல்லாரும் பார்த்து பயந்துட்டு இருந்தாங்க. பார்த்தா அந்த பிஞ்ச குழந்தைக்கு, அந்த பாப்பாவுக்கு சாபத்தை தந்துட்டா அவ. நீ வளர்ந்தோடனே உனக்கு குட்டி அடிப்பட்டால் கூட நீ செத்துடணும்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டா. ராஜா சோகத்தில் இருந்தாங்க. அப்போது அந்த தேவதைங்களாம் ஏழாவது தேவதை ஒருத்தி வந்து, ராஜா கவலைப்படாதீங்க, என்னால் இந்த வரத்தை தடுக்க முடியாது, ஆனால் இந்த வரத்தை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு ஒரு வரம் தந்தா. உனக்கு நீ வளர்ந்தோடனே உனக்கு அடிப்பட்டால் நீ சாகலாம் கூடாது, அந்த தூக்கத்தில் போயிடணும். ஒரு இளவரசர் வந்து உன்னை இந்த சாபத்துலேருந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ராஜா ராணி அப்போ கூட சோகமாக தான் இருந்தாங்க. அவள் கொஞ்ச நாள் கழித்து அவள் நல்லா வளர்ந்துட்டா, வளர்ந்து பெரிய பொண்ணாக ஆயிட்டா. அவளுக்கு இப்போ 16வது பிறந்த நாள். அந்த பிறந்த நாளில் அவளுக்கு போல் ராஜா ஊரையே கூப்பிட்டுட்டு தேவதைங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு நல்லா ஃபங்க்ஷன் கிராண்டாக வச்சாங்க. அவளானா பார்த்து பத்திரமாக வளர்த்தாங்க. ஒரு கேக்கு பக்கத்தில் கூட போய் கத்தியெல்லாம் தொடக்கூடாது, அவ்வளோ ஜாக்கிரதையாக வச்சாங்க. அப்போ தான் அந்த ஏழாவது தேவதை வந்தா, அந்த நல்ல தேவதை வந்துட்டு, உனக்கு இப்போ என்ன வரும் என்ன கேட்டா. நான் வெளியிலேயே போனதில்ல, எனக்கு கண்ணாமூச்சி விளாட்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். சரின்னு விளாண்டாங்க ரெண்டு பேர். அதில் ஒளிஞ்சிக்க இடம் இல்லைன்னு ஓடிட்டு இருந்தா. ஓடும்போது ஒரு குகை மாதிரி தெரிஞ்சுது. அந்த குகைக்குள்ளே ஒரு பெரிய டவர். அந்த டவருக்குள்ளே போயிட்டு படிக்கட் மேலே படிக்கட் போயிட்டு அந்த படிக்கட் ஏறி ஒரு குட்டி ரூம்குள்ளே போனான். அந்த குட்டி ரூம்குள்ளே என்னன்னு தெரில, ஒரு பாட்டி ஏதோ தைச்சிட்டு இருந்தாங்க. சைக்கிள் மாதிரி ஒரு டயரில் தைச்சிட்டு இருந்தாங்க. அவள் பார்த்து எனக்கும் ஆசையாக இருக்குது அப்படின்னு கேட்டா. உடனே அந்த பாட்டி பார்த்து யாருன்னு பார்த்தா சூனியக்காரி கிழவி. அவள் வந்து சரிம்மா பண்ணுமான்னு அப்படின்னு சொல்லிட்டா. இந்த பொண்ணு லிசா போய் ட்ரை பண்ணலான்னு உட்காந்து பண்ண ஆரம்பித்தா பாருங்க. சைக்கிளில் அந்த ஊசி பட்டு அடிபட்டுருச்சு. அப்போ கூட அவள் சாகலை, அவள் மயங்கி தான் வந்தா. அந்த சூனியக்காரி செத்துட்டான்னு நினச்சி சந்தோஷமாக போயிட்டா. ஆனால் இவள் அந்த தூக்கத்துக்கு போயிட்டா. எல்லாரும் கவலைப்பட்டாங்க இவளை பார்த்து. அந்த அரண்மனையில் இருக்கவங்க எல்லாருமே, ராஜா ராணி எல்லாருமே கவலைப்பட்டாங்க. கவலைப்பட்டு எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ராஜா ராணி தூங்கிட்டாங்க, அதில் இருக்க மக்கள், அந்த நாட்டில் இருக்க மக்கள் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க, சோல்ஜர்ஸ் எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஃபேரிஸ் அந்த தேவதைங்களை தவிர எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. 100 வருஷம் கழித்து இப்படி இருக்க அந்த அரண்மனை. ஒரு குட்டி இளவரசன் வந்தான் பக்கத்து ஊருக்கு. ஒரு குட்டி இளவரசன் அவன் வந்து ஒரு தாத்தா கிட்ட கேட்டான், தாத்தா இங்கே பக்கத்து ஊரில் ஒரு அரண்மனை இருக்கும், உங்களுக்கு தெரியுமான. அந்த தாத்தா எல்லா கதையும் சொன்னாங்க. அந்த இளவரசி அந்த தூக்கத்தில் போங்க கதையெல்லாம் இவனோ ஹோ அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சடுகுடுன்னு அந்த குதிரை வண்டியில் போனான் அந்த அரண்மனைக்கு. போய் பார்த்தான், ஆச்சரியப்பட்டான் அந்த அரண்மனையை பார்த்து. 100 வருஷம் பழங்காலத்து அரண்மனை எப்படி இருக்கும் பார்த்து ஆச்சரியம் தானே படுவாங்க. அந்த திறந்து பார்த்தா சோல்ஜர்ஸ்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. அதில் புதையல் பெட்டிலாம் அப்படி இப்படின்னு கிடக்குது. அரண்மனையே எவ்வளோ கொண்டாட்டமாக அந்த அரண்மனை இப்படி இருக்குது. அப்போ தான் அவன் ஒரு பெரிய டவர் பார்த்தான் வெளியில். அந்த டவர் அவன் படிக்கிட்டு அந்த டவரில் ஏறி போய் பார்த்தா இளவரசி, நம்ம இளவரசி அவன் ஓ எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு
கையை பிடிச்சி முத்தம் தந்துட்டான் அந்த இளவரசிக்கு. அப்புறம் என்னாகும் என்னாகும்னு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம். பார்த்தா அந்த இளவரசி ஏந்திருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏந்திரிச்சு அந்த இளவரசன் சந்தோஷப்பட்டான். இப்படி ராணி ஏஞ்சிட்டாங்கன்னு, இளவரசி ஏஞ்சிட்டாங்கன்னு உடனே ரெண்டு பேருக்கு கல்யாணம்லாம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணி அந்த தேவதைங்கெல்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க. இவங்க ரெண்டு பேர் கல்யாணம் எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணாங்க. சந்தோஷமாக இருந்தாங்க. இந்த அரண்மனையே சந்தோஷமாக இருந்தது. அந்த அரண்மனையில் ஃபங்க்ஷன்லாம் வச்சு சந்தோஷமாக இருந்தது. அதோட இந்த கதையை நம்ம முடிச்சிக்கலாம்.